ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2A வந்து நமக்கு வந்து ரிசல்ட்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்குமா என்னான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது டிப்ளமோவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ டிப்ளமோ வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும், டிப்ளமோக்காவது நமக்கு வந்து சீட் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க சரியா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கோ இல்லை அக்ரியோ இல்லை பேராமெடிக்கலோ லோ ஃபீஸ் காலேஜில் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, டிப்ளமோ பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்கு நமக்கு கவுன்சிலிங் நடக்காது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ பேராமெடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் சரியா. அதனால் அப்போ காம்படிஷன் வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன்னா டிப்ளமோ பேராமெடிக்கல் நம்ம உள்ளே வர்றதுக்கு காரணமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நம்மளால் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியலை அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்குள்ளேயே வரோம் சரியா. அப்படிங்கிற பட்சத்தில் இதே உங்களே மாதிரியே என்ன பண்ணி போனால் நிறையா பசங்க சரி டிப்ளமாவது எடுக்கலாம்னு சொல்லி உள்ளே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நம்ம கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிறனால காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் சரியா. இல்லை சார், எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பேராமெடிக்கல் படித்தோம் அப்படின்னா வேலை கிடைக்குமா போது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் எதை படித்தாலும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜில் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு அந்த அதாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா வெளியில் உங்களே அனுப்புவாங்க சரியா. அங்கே போய் நம்ம உரிமையாக சில விஷயத்தை பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் படிக்கிற இடத்துல அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தைரியமாக நீங்கள் கற்றுக்க முடியும் சரியா. அதுக்காக தான் வித் ஹாஸ்பிட்டலோடு இருக்கிற காலேஜஸில் நிறைய என்ன பண்ணுங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போ டிப்ளமோ பேராமெடிக்கல் படித்தோம் அப்படின்னா சம்பளம் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா. சம்பளம் வந்து குறைவான சம்பளம் தான் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 15,000 ப்ரைவேட்க்கு, அதாவது நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் 10,000 15,000 இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. அதனால் டிப்ளமோ பேராமெடிக்கல் படிக்கிறத கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். லோ ஃபீஸ் காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அப்படி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளே நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளமோ பேராமெடிக்கல் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒன்லி ஃபார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.